மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000-க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024-க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது. மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் ஒவ்வொரு தொகுதியின் பின்னணி குறித்தும் தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இப்பொழுது சிவகங்கை தொகுதியின் பின்னணி குறித்து சற்று விரிவாக பார்க்கலாம். 1951 முதல் ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதியில் இருந்த சிவகங்கை 1967 பிரிக்கப்பட்டு தனி மக்களவை தொகுதியாக உருவாக்கப்பட்டது. 2009 தொகுதி மறுசீரமைப்புக்கு பின் திருமயம், ஆலங்குடி, காரைக்குடி, திருப்பத்தூர், சிவகங்கை, மானாமதுரை என 6 சட்டப்பேரவை தொகுதிகளுடன் இம்மக்களவை தொகுதி மாற்றியமைக்கப்பட்டது. இந்த 6 தொகுதிகளில் கடந்த பேரவைத் தேர்தலில் திருமயம், ஆலங்குடி, திருப்பத்தூர், மானாமதுரையில் திமுகவும், காரைக்குடியில் காங்கிரசும், சிவகங்கையில் அதிமுகவும் வெற்றி பெற்றிருந்தன. சிவகங்கை மக்களவை தொகுதியில் 15 முறை தேர்தல் நடைபெற்றுள்ள நிலையில் காங்கிரஸ் 9 முறை வென்றுள்ளது. திமுக, அதிமுக, தமிழ் மாநில காங்கிரஸ் தலா 2 முறை வெற்றி பெற்றுள்ளன. முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் இத்தொகுதியிலிருந்து அதிக முறை வென்றவர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். 5 முறை காங்கிரஸ் கட்சி சார்பாகவும், 2 முறை தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாகவும் இந்த தொகுதியிலிருந்து ப. சிதம்பரம் வெற்றி பெற்றுள்ளார். 1967-1971 இங்கு நடைபெற்ற தேர்தல்களில் திமுகவின் த. கிருட்டிணன் வெற்றி பெற்றார். இதற்கு பின் 52 இந்த தொகுதியிலிருந்து திமுக எம்பிக்கள் யாரும் தேர்வு செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கடைசியாக 2019 இங்கு நடந்த தேர்தலில் காங்கிரசின் கார்த்தி சிதம்பரம் வெற்றி பெற்றார். இவர் 5.66 லட்சம் வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார். பாஜகவின் ஹெச் ராஜா 2.33 லட்சம் வாக்குகளும், அமமுகவின் வி பாண்டி 1.22 லட்சம் வாக்குகளும், நாம் தமிழர் கட்சியின் சத்யபிரியா 72,000 வாக்குகளும், மக்கள் நீதி மய்யத்தின் கவிஞர் ஸ்னேகன் 22,000 வாக்குகளும் பெற்றனர். மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000-க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024-க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது.